நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். சாரண இயக்கத்தை தோற்றுவித்த லார்ட் பேடன் பவல் அவர்களுக்கு பல பேர் அவருடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர் ஆர்மியில் இருந்தபொழுதும் மற்ற நேரங்களிலும் சாரண இயக்க செயல்பாடுகளில் இருந்தபோதும் பல பேருடைய உதவி அவருக்கு இருந்திருக்கிறது. பல ஆர்மி பீப்புள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, ட்ரைபல் பீப்புள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வாறு உதவி செய்த பல பேர்களுள் ஒருவரை பற்றி இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். லார்ட் எட்வர்ட் செசில் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவர் ஒரு ஆர்மி பர்சனல், ஹைலி டெக்கரேட்டட் இங்கிலீஷ் சோல்ஜர். அவர் நிறைய விருதுகள் வாங்கினவர், கலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கிறார் ஈஜிப்டுக்கு. ஹெல்ப்ட் இன் ஆர்மி ரிஃபார்ம்ஸ், நிறைய ஆர்மியில் நிறைய புதிய புதிய முறைகள்லாம் புதுமைகள்லாம் செஞ்சவர். எல்லாத்துக்கும் மேலாக பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருடைய சன் இவர். இவர் ரெண்டாவது போயர் வார், செகண்ட் போயர் வார் 1899-1900 சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. பிரிட்டிஷ்க்கும் போயர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்போ மாஃப்கிங் முற்றுகையிடப்படுகிறது. அந்த முற்றுகையின் பொழுது பேடன் பவலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் இவர் தான். ஸ்டாஃப் ஆஃபீஸராக இருந்தார் அந்த மாஃப்கிங் சீஜில். செகண்ட் கமாண்ட் ஆஃப் த கேரிசனாக இருந்தார். அவர் என்ன பண்ணார், சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு, 1500-2000 தான் இப்போ மாஃப்கிங்கில் இருந்தவங்க. ஆனால் எதிரிகளுடைய போயர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 8000 மேலே இருந்தாங்க. அப்போ இதை சரி செய்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய பிலோ ஃபைட்டிங் ஏஜில் இருக்கக்கூடிய பாய்ஸ்லாம் ஒருங்கிணைக்கிறார் லார்ட் எட்வர்ட் செசில். ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அவங்கள மாஃப்கிங் கேடட் காப்ஸ் அப்படிங்கிற பெயரில் பயிற்சி கொடுக்குறார். அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்தாரு, ட்ரூப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது, மெசேஜஸ் எடுத்துகிட்டு போகிறது, ஹாஸ்பிட்டல்ஸில் ஹெல்ப் பண்ணுறது, அங்கேருந்து பீரங்கிலேருந்து குண்டுகள் வந்தால் வார்ன் பண்ணுறதுக்கான பெல் அடிக்கிறது, இது மாதிரியான உதவிகளுக்கெல்லாம் அந்த பாய்ஸை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இவ்வாறு இந்த சிறுவர்களுக்கு பயிற்சி கொடுத்தா நல்லா செய்வாங்கங்கிறது உணர்வு அப்பொழுது பேடன் பவலுக்கு வந்தது. இதுதான் பின்னால் அவர் சாரண இயக்கம் தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஆகையினால லார்ட் எட்வர்ட் செசில் என்பவர் மாஃப்கிங் சீஜில் பேடன் பவல் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். Thank you.